இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. முருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த சதய நட்சத்திர அன்பர்களே, சதய நட்சத்திர அன்பர்கள் முதல்ல எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சதய நட்சத்திரத்துக்கு நட்சத்திர அதிபதி ராகு பகவான். அப்போது சதய நட்சத்திர அன்பர்கள் பொதுவாக நாகத்தை வழிபாடு செய்வது சிறப்பு, ராகு பகவானை வழிபாடு செய்வது, ராகுவை எப்பயும் மனசில் நினச்சிக்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்களே. சரி, இப்போது சதய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே. அப்போ அந்த சதய நட்சத்திர குழந்தைக்கு நம்ம என்ன மாதிரி பேர் வைக்கலாம், எந்த எழுத்துக்களில் ஸ்டார்டிங் லெட்டரில் அதை வந்து வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோ சா சி சு. அப்போது இது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கேஎஸ்சி. இந்த லெட்டரில் ஸ்டார்டிங் லெட்டராக வச்சு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கின்ற பொழுது பிற்காலத்தில் அந்த குழந்தை நல்ல பேரோடும் புகழோடும் செல்வ செழிப்போடும் வளர்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. பொதுவாக நம்ம இந்து தர்மத்தில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸ் இதெல்லாம் நிறையவே நம்ம முன்னோர்கள் சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லுது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம மேக்ஸிமம் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும் சதயம் நட்சத்திர அன்பர்களே. இப்போ உங்களுக்கான உங்களுக்கு குணம் எப்படி இருக்கும் சதயத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அசுரனை போன்று அல்லது ஒரு ராட்சச குணம் உடையவர்களாக இருப்பார். ரொம்ப கோவப்படக்கூடிய ராட்சசம் எப்படி இருப்பாங்க, அடுத்தவங்க பேசுகிறத காதில் வாங்க மாட்டாங்க, அடம்பிடிக்க அது ஆணோ பெண்ணோ அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, மற்றவங்க சொல்கிறத காதிலேயே வைக்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதையே ரிப்பீட்டடாக அந்த வேலை முடிகிறவர்களும் அவங்க சொல்கிறது நடக்கிறவர்களும் அந்த விஷயத்திலே பிடிவாதமாக இருப்பாங்க, அடம்பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ராட்சச குணத்தை குறிக்கக்கூடியது. சரி, அதே போல் இவங்களுக்கான மிருகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் குதிரை. பெண் குதிரை தான் இவங்களுக்கான மிருகமாக அமைகிறது. சரி, இப்போது இவங்களுக்கான பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்டங்காக்கை. ஓகேவா? ஸோ காக்கை அண்டங்காக்கைங்கிறத நீங்கள் தனியாக இப்போ உள்ள இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அதை நம்ம சொல்ல முடியாது. பட் காக்கை உண்மையான பறவையாக இவங்களுக்கான பறவையாக இது அமைகிறது. அதே போல் இவங்களுக்கான மரம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடம்ப மரம், கடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் அது அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி இல்லை கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ எதுக்கு சாமி இந்த மிருகம் எங்களுக்கான மிருகம் பறவை அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா
சதய நட்சத்திர அன்பர்களே, இப்போ கடம்பு மரம்னு சொல்கிறோம். இந்த கடம்பு மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயம் சென்று உங்களுக்கான பரிகாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பச்சரிசி மாவால் செய்யக்கூடிய அன்னங்கள் ஏதேனும், அதை ஒரு இடியாப்பம்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நைவேத்தியம் செய்து, அதே போல் அந்த பிரசாதத்தை வெளியில் கொண்டு வந்து சாப்பிட்றது. அப்போது கடம்பு மரம் எந்த சிவாலயத்தில் ஸ்தலவிருட்சமாக இருக்கோ அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுப்பது சிறப்பு. ரைட்டு. இன்னொன்று, இங்கே நீங்கள் எங்கேயாவது அந்த கடம்பு மரத்தை வெளியில் பார்க்குறீங்க, பார்க்கலையோ எங்கேயோ பார்க்குறீங்க, உடனே அது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறதோ, இல்லை அந்த மரத்துக்கு ஏதாவது கிளைகள் சரியில்லாமல் இருந்தால் அதை வந்து சரி பண்ணுறது, இல்லை கீழே குப்பையை பொறுக்கி போடுறது, க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் கூட நன்மை தரக்கூடியது. அதுக்கான சர்வீஸ் பண்ணுறது அதுவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ காக்கை தான் உங்களுக்கான பறவைன்னு சொல்கிறோம். அப்போ எங்கேயா வெளியில் போகிறீங்க, காக்காவுக்கு தினந்தோறுமே அன்னமிடுதல் சிறப்பானது, சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தில் சின்ன சின்ன டிப்ஸ், இதுதான் பெரிய பரிகாரமாக அமையும். இவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை உண்டு பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சதய நட்சத்திர அன்பர்களே. சரி, இப்போது உங்களுக்கான குணாதிசயம் எப்படி, நீங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பொதுவாகவே நான் வந்து சொன்னேன், சதய நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப குரூர்களாக இருப்பாங்க, அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, எதையும் காது கொடுத்து கேளாதவர்களாகவும், நாம் சொல்கிறதையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடியவங்களாகவும், அதுதான் நடக்கணும், நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு செயல்படக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அடுத்தபடியாக இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிற குணம் சொல்லிட்டோம். அப்புறம் தோற்றம் எப்படி இருக்குன்னாக்கா, மீடியமான உயரம், மினிமம் ஒரு 4.5லேருந்து 5 feet இவங்க இருப்பாங்க. கொஞ்சம் குள்ளம்னு சொல்லலாம், அதே சமயத்தில் தேவையான அளவுக்கு உயரமுடையவர்களாகவும், அழகான தோற்றம், மற்றவங்களை கவரக்கூடிய வசீகர தோற்றம், ரொம்ப கருப்பாக இருந்தால் கூட, ஆனால் அவங்களுடைய ஒரு கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வசீகர தோற்றம் இவர்களுக்கு இருக்கும். நல்ல கண் பார்வை, ஒரு வசீகர கண் பார்வை, இவங்களுக்கு கண் ரொம்ப வசீகரத்தன்மை உடையதாக இருக்கும். இதே போல் சதய நட்சத்திர அன்பர்கள் தானம் தர்மம் செய்யும் குணங்களை உடையவர்கள், சீக்கிரமாக இறக்கப்படக்கூடியவர்கள், அடுத்தவங்கள்ட்ட அதிகமாக ஏமாறக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள். ஏன்னா இறக்க குணம் அதிகமாக இருக்கும் இவங்கள்ட்ட, டக்குன்னு போய் ஏமாந்துருவாங்க. சரியா? அதே போல் மாடுகள், கன்றுகள், பால் தரக்கூடிய அந்த வாக்கியம் இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள், விவசாயங்கள், விசால நோக்கங்கள், இதெல்லாம் பொறுமையாக இருந்து இந்த மிருகங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கணும், அவங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்து கிட்ட இருந்து செயல்படக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள். நல்ல நடத்தையுடனும் அதிகமாக ஆசைப்படக்கூடியவர்களாகவும், எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படக்கூடியவங்க இந்த சதய நட்சத்திர அன்பர்கள். இவங்களுடைய ஆசை சமயத்தில் அது பேராசையாக அமைந்து அது அவங்கள சமயத்தில் அதல பாதாளத்துக்கு கொண்டு சேர்த்து விடும். அப்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை வந்து ஒரு ரவுண்டுக்குள்ளே வைக்கிறது, ஒரு சர்க்கிள்குள்ளே வைக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்களே. இதையுமே பெருசாக பண்ணணும், பிரம்மாண்டமாக பண்ணணும், அகலக்கால் வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், எடுத்த எடுப்பிலே ஒரு பெரிய பேனர், நாளைக்கு நாளை காலை ஒரு பெரிய சேனலில் வந்துடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்கள், ஸோ அது அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சதய நட்சத்திர அன்பர்களே. அதிக முன்கோபங்களை உடையவர்களாகவும், நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும், நற்குணங்கள் நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாகவும், அதே சமயத்தில் கேப் கிடச்சா டக்குன்னு அடுத்தவங்கள்டிருந்து தேவை தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்பவர்களாகவும், இன்னும் கூட சொன்னாக்கா எதையும் செய்து காட்டக்கூடியவர்களாகவும், எதுவும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய கடின உழைப்பாளிகளாகவும், எதையும் செய்து முடிப்பவர்களாகவும் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள். எக்காரியத்தையும் நன்கு தீர யோசித்து செயல்பட மாட்டார்கள். நீங்கள் நினச்சிருப்பீங்க ரொம்ப யோசிச்சு செய்வார் இவர், அதுதான் கிடையாது, எதையும் தீர யோசித்து செய்ய மாட்டாங்க, அவசர அவசரமாக செய்துட்டு அப்புறமேட்டா அவதிப்படுவார்கள்.
ஸோ இதெல்லாம் உங்களுடைய வீக்னஸ் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களால் லைஃப்பில் வெற்றி பெற முடியும். சதய நட்சத்திர அன்பர்களே.